உலகத் தமிழர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இதய அடைப்பு குணமாக ஹார்ட் அட்டாக் திரும்ப எப்போவுமே வராமல் இருக்கிறதுக்குன்னா ஒரு மருந்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்படி இதயத்துக்கு நம்ம ஹார்ட் அட்டாக் வராமையும் இதய அடைப்பு குணமாக்குறதுக்கும் ஒரு நல்ல மருந்து நம்ம பார்க்க போகிறோம். சித்த மருத்துவ முறைப்படி நம்ம தயாரிக்கப்பட்ட வீர பஸ்பம், நம்ம அடையார் இம்காப்ஸில் கிடைக்கக்கூடிய அமுக்குரா சூர்ண மாத்திரை, நம்ம கோட்டைகளில் கிடைக்கக்கூடிய அர்ஜுனாரிஷ்டம், இந்த மருந்துகளை பயன்படுத்தி நம்ம எப்படி இதய அடைப்பு நமக்கு திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு நம்ம எப்படி இதை பயன்படுத்தி சாப்பிட்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த அர்ஜுனாரிஷ்டம் வந்து நம்ம பார்த்தோம்னா நம்ம ரத்தத்தில் உள்ள கொழுப்பு சத்தை வந்து நீக்கக்கூடிய ஒரு மருந்தாக இப்போ இருக்குது. அர்ஜுனா அப்படிங்கிறது வந்து நம்ம அர்ஜுனனோட பேரை வச்சு மருதம்பட்டைக்கு மருத மரத்துக்கு பேர் தான் ஆயுர்வேதத்தில் அர்ஜுனாரிஷ்டம் அர்ஜுனா அப்படிங்கிறாங்க. அந்த அர்ஜுனன் அர்ஜுனனுடைய பேரை எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா, அர்ஜுனன் கையில் வில்லு அம்பு இருக்கும், அந்த அம்பு எந்தளவுக்கு ஒரு ஷார்ப்பாகவும் வேகமாகவும் விண்ணில் செலுத்துகிறப்ப பாயுதோ அந்தளவுக்கு இந்த மருத மரத்தோட பட்டையினுடைய கஷாயம் வந்து நம்ம இருதய அடைப்பு நீக்கிறதுல மிகச்சிறந்த ஒரு மருந்தாக பயன்படுது. இருதய அடைப்பு, இதயத்தில் உள்ள அந்த கொழுப்பு சத்துக்களை நீக்கி அந்த இரத்த குழாயை சுத்தம் பண்ணி நீட்டாக வச்சுக்கிறதுல ஒரு நல்ல மருந்தாக இது பயன்படுது. அப்போ அர்ஜுன அரிஷ்டான் நம்ம வந்து காலை இரவு சூடாரிய தண்ணியில் 30 ml கலந்து அந்த 30 ml இந்த வீர பஸ்பம் ஒரு சிட்டிகை போட்டு நம்ம காலை இரவு வந்து சாப்பிட்டே வரணும். இந்த அமுக்கரா சூர்ண மாத்திரை காலை இரவு நம்ம சாப்பிட்டு வரப்ப நல்ல ஒரு இதய அடைப்பு குணமாகிறது. இதய இரத்த குழாய் அடைப்பு, ஹார்ட் பிரச்சனை, படியில் ஏறுறப்ப மூச்சு வாங்குறது, நம்ம லெஃப்ட் சைடு மட்டும் ஒரு பக்கம் அப்படியே வழியாகவே இருந்துகிட்டே இருக்குது, உடம்பு கை காலெலாம் வேர்த்து ஒரு மாதிரி அப்படியே கிருகிருன்னு போய் நம்ம அப்படியே உட்காந்துருது, அப்படியே ரொம்ப சோர்வாக இருக்கும், அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இது வந்து நிற்கிறதுல ஒரு நல்ல மருந்தாக பயன்படுது. இந்த மருந்தை நம்ம தொடர்ந்து சாப்பிட்றப்போ இது ஹார்ட் பிளாக் சம்மந்தமான எந்த பிரச்சனையுமே வராது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதை சாப்பிட்டு நம்ம பத்திய முறையில் நம்ம கரெக்டாக கடைப்பிடிச்சிட்டு வர்றப்ப உங்களுக்கு இதயத்தை சார்ந்த நோய்களை வந்து எப்போவுமே திரும்ப வராமல் கண்டிப்பாக பாதுகாக்க முடியும். அப்படி ஒரு நல்ல மருந்து தான் சித்த மருத்துவ முறைப்படி தயாரிக்கப்பட்டதான் அந்த வீரபுஷ்பம். அந்த வீரபுஷ்பம் வந்து பார்த்திங்கன்னா ரத்த குழாயில் உள்ள அடைப்பு, நம்ம யாராவது இதய அடைப்பு வழி தாங்க முடியல அப்படின்றப்ப இந்த மருந்தை ஒரே ஒரு வேளை மட்டும் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா உடனே ஒரு அரை மணி நேரத்தில் அவங்களுக்கு கிளியர் ஆகிரும், கிளியர் ஆகி நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அதை நம்ம அப்படியே கண்டினியூவாக சாப்பிட்டு வந்தோம்னா நமக்கு எல்லாமே கிளியர் ஆகி இதயத்தில் நம்ம இரத்த குழாயில் அடைப்பு மூளை நரம்புகளில் எங்கே அடைப்பு இருந்தாலும் அந்த அடைப்பை நீக்கக்கூடிய தன் வல்லமை பெற்றது தான் அந்த வீரபுஷ்பம். அது மாதிரி இதுக்கு அனுபானமாக நம்ம பயன்படுத்தக்கூடியது அர்ஜுனாரிஷ்டம், அமுக்ரா சூர்ண மாத்திரை, பிரபாகராவடி, இந்த மாதிரி மருந்துகளை நம்ம பயன்படுத்தி நம்ம இதயத்துக்கு உண்டான மருந்தை நம்ம சாப்பிட்றப்ப நம்ம வாழ்நாள் முழுக்க இதயத்துக்கு எந்த பிரச்சனையுமே வராமல் பாதுகாக்க முடியும். அப்படிப்பட்ட மருந்து தான் வீரபுஷ்பம், அர்ஜுனாரிஷ்டம், அமுக்ரா சூர்ண மாத்திரை, பிரபாகராவடி போன்ற மருந்துகளை பயன்படுத்தி நம்ம உணவு முறைகளில் பூண்டு, இஞ்சி, எலுமிச்சம்பழம் இதெல்லாம் நம்ம அதிகமாக உணவில் சேர்த்துக்கிட்டு வர்றப்ப இதயத்தில் உள்ள கொலஸ்ட்ரால் வந்து கண்டிப்பாக ரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ரால் எல்லாம் கம்மியாகும், இதயத்தை வந்து நம்ம நல்லா பாதுகாக்க முடியும். உணவு முறைகளில் நம்ம ரொம்ப பத்தியம் காக்கணும். பார்த்திங்கன்னா தேவையில்லாத உணவுகளை நம்ம உடம்பு உடலுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம சாப்பிட்டு வரப்ப நமக்கு எந்த நோயுமே வராது, இதய நோயிலிருந்து முழுமையாக விடுபடலாம். இது ஒரு அனுபவமான மருந்து, பல பேர் கொடுத்து வெற்றி கண்ட முறை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஆயுர்வேதிக் சித்தா மெடிசனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம வீடியோ போட்டோன்னா உடனே உங்களுக்கு வந்துடும். நன்றி, வணக்கம்.